விவரங்களை செய்தியாளர் காண்டீபன் வழங்கிட கேட்கலாம். காண்டீபன் விவரங்கள். ஏற்கனவே பனையூரில் அண்ணாமலை வீட்டிற்கு முன்பாக கொடிக்கம்பம் வைக்கக்கூடிய அந்த பிரச்சனையில் காவல்துறை அவரை கைது செய்து மூன்று பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து தற்போது அவர் புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில பழைய வழக்குகள் சொல்லுவாங்க, அமர் பிரசாத் ரெட்டியின் மீது பழைய வழக்குகள், நுங்கம்பாக்கத்துல அனுமதியின்றி போராட்டம் நடத்தியது, அதாவது மாநில அரசு பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க வலியுறுத்தி போராட்டம் நடத்தியது தொடர்பாக ஒரு வழக்கும் இருக்கிறது. இந்த வழக்கும் அவர் மீது போடப்பட்டுள்ளது. இன்னொரு வழக்கு வந்து செஸ் ஒலிம்பியாட் நடந்த போது கோட்டூர்புரத்தில் முதலமைச்சருடைய அந்த பேனரில் இருந்த புகைப்படத்தை வந்து அகற்றிவிட்டு பாரத பிரதமர் மோடியின் புகைப்படத்தை ஒட்டியது தொடர்பான வழக்கும் அவர் மீது பதியப்பட்டிருக்கிறது. இதே போல் இந்த 2023 தென்காசியில வந்து நடந்த ஒரு பொதுக்கூட்டத்துல முதல்வரை பற்றி ஒரு மேடையில் வந்து அவதூறாகவும் தொட்டுப்பார் தூக்கிப்பார் என்ற தோரணையில் அவரை மிரட்டும் விதமாகவும் பேசியிருக்கிறார். இது தொடர்பான வழக்கும் தற்போது தென்காசியில் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதே போன்று அமர் பிரசாத் ரெட்டியை பொறுத்தவரை பல்வேறு பகுதிகளில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதை சேகரித்து வருகிறார்கள் தமிழ்நாடு காவல்துறையினர். இந்த வழக்குகள் அனைத்தையும் ஒன்றாக சேகரித்த பிறகு அவருக்கு கூண்டாஸ் போடுவதற்குண்டான ஏற்பாடுகளை தற்போது தமிழக போலீசார் தமிழக காவல்துறை வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. ஏற்கனவே அவர் அந்த கொடிக்கம்பம் விவகாரம் தொடர்பாக நீதிமன்ற காவலில் புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய அவர் மீண்டும் மீண்டும் அவர் மீது போடப்பட்ட அந்த பழைய வழக்குகள் அனைத்தும் தூசு தட்டி எடுத்து தற்போது அவர் மீது முழு வழக்குகளை பதிவு செய்து சுமார் 7 வழக்குகளுக்கு மேல் இருந்தால் அவர் கூண்டாஸ் சட்டத்தின் கீழ் அவரை ஓராண்டுக்கு சிறையில் அடைப்பதற்குண்டான ஏற்பாடுகளை தமிழக போலீசார் செய்து வருவதாக தற்போது தகவல் கிடைத்திருக்கிறது. சுதர்ஷனா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.